நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/2/2023க்கான ராசி பலன்கள். சுபகிருத வருடம் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30-8:30, மாலை 4:30-5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30, மாலை 9:30-10:30. ராகு காலம் 9:10:30. குளியை 6:07:30. யமகண்டம் 1:30-3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 6:37 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 10:56 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு இரவு 10:56 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம், உத்திரட்டாத்தி மற்றும் ரேவதி. மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விரயங்கள் குறைவதற்கு விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டியிருக்கும். பொது வாழ்க்கையில வீண் பழிகள் கொஞ்சம் ஏற்படலாம். பொது நலத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யும் எண்ணத்தை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். புதிய வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க கூட்டும். வாகன யோகம் இருக்கின்றது. வாகனங்களை மாற்றக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூட்டும். சுக அனுபவம் உண்டாகுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் இருந்த டென்ஷன் கண்டிப்பாக குறைந்துவிடும். என்று பெண்கள் மன அழுத்தம் நீங்கிவிடுங்க. சுறுசுறுப்புடன் பணிகளில் செய்ய முடியும். பெண்கள் புதியதாக இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நிலம் போன்ற பிரச்சனைகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று ஆழ்ந்த நித்திரையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் மேஷம் ராசினியர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமையுடனும் செயல்படுவதும் மிக நல்லது. காதல் உங்கள் பக்கம்தான் இருக்கின்றது. அவசரப்பட்டு எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும் என்று நீங்கள் தான் முதலில் நம்ப வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பெங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதனால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம், நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணங்கள் மேலோங்கும். வாகன மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அலுவலக வேலைகளில் இருந்த டென்ஷன் குறைந்து விடுங்க. சுயமரியாதை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பரணி என்று பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். வீண் பழிகள் டக்கென்று ஏற்படக்கூடும். முன்கோபத்தையும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். பொது நலத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரவு சீராக வந்து கொண்டிருக்கோங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். கிருத்திகை, புதிதாக வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக தோன்றும். சுக அனுபவம் என்று உண்டாகக்கூடும். நல்ல உறக்கமும் என்று ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கோங்க. உடல் ஆரோக்கியமும் என்று சீர்பட்டுவிடும். ரிஷபம், ரிஷபம் ராசினியர்கள், என்று பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. சிரமம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தவிர்த்து விட முடியும். யோகமான நாளாகவும் இன்று நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். உறவினர்களின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சிகளில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். இனிய பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி இருக்குங்க. யோகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படும். உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் கண்டிப்பாக உண்டாகும். இதுவரை உங்கள் மனதை வாட்டி வதைத்த சிக்கல்கள் அனைத்தும் திருந்துவிடக்கூடுங்க. பணவரவு சீராக இருந்து கொண்டிருக்கும். எதிர்ப்புகளும் விலகி சென்று விட்டும். எந்த காரியம் செய்தாலும் அதில் உள்ள தடைகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவீர்கள். கவலைகளை மறந்து சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். தடைப்பட்ட திருமண முயற்சிகள் கூட மீண்டும் தொடங்க கூடுங்க.
காதல் போன்ற விஷயங்களில் ரிஷப ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றமே இருக்கக்கூடும். காதலை நீங்கள் பயப்பட வேண்டாம், அமைதியை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் தனித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும் தனித்து எடுப்பீர்கள். இருந்தாலும் குடும்பத்திடம் பேசி கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்து கொண்டு படியுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கே அன்னமாக கொடுங்கள். காலையில் கொடுத்துவிட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உடல் வலிமை பெறக்கூடும், உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடும். யோகமான நாளாக இருக்கக்கூடுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். இன்று பாராட்டு மழையில் கண்டிப்பாக நினைவீர்கள். ரோகிணி தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். சிக்கல்களும் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். பண வரவு கண்டிப்பாக சீராக இருக்கக்கூடும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. மன வலிமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கூட்டு முயற்சியில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, காலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடும். மிருக சிரிச்சம் வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிறுக சிறுக சேமித்த பணத்தில் பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். கடன் பிரச்சனையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். யோகமான நாளாகவும் அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகள் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று மற்ற மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இறை வழிபாட்டினால் வளர்ச்சி காண வேண்டிய நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆகாரத்தில் நீங்கள் கட்டுப்பாடுகளை செலுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் ஒன்று சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. திட்டமிடாத காரியம் ஒன்று கூட சிறப்பாகத்தான் நடைபெறக்கூடும். வீண் அலைச்சலை கட்டுப்படுத்த பாருங்கள். செலவுகளையும் கட்டுப்படுத்த பாருங்கள். எதிலையும் எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்கள். நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்வீர்கள். அதிக நேரம் நீங்கள் இன்று கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கோங்க. உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். செய்த செயல்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. புகழ்ச்சிக்கு ஆனால் மயங்க மாட்டீர்கள். இல்லம் தேடி நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். ஆன்மீக தலங்களுக்கு சென்று மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். சுலபமாக பணிகளையும் செய்துவிட முடியும். பெண்களுக்கு மன அழுத்தம் நீங்கி நிம்மதி கொள்ளும் நான் என்றே சொல்ல முடியும். காதல் போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவு பிறக்க வேண்டும். எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லைங்க. இன்று மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உணவுகளை சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. சக மாணவரிடம் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், இல்லையில் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இந்த இரு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடுங்க. செலவுகளை மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. சில காரியங்கள் உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தும். மற்றபடி பெரிய பிரச்சனைகளாம் இருக்காது. வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும். திருபாதிரை இன்று அதிக நேரம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக முடிவெடுப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் கண்டிப்பாக நடைபெற கூட்டுங்க. குழப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூட்டும். மனதில் ஏற்பட்ட கவலைகள் கண்டிப்பாக மாறிவிடும். பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க கூட்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தந்தையுடன் எப்பொழுதும் மனமுறிவு வேண்டாம். புனர்பூசம் நட்பால் நல்லது நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் ஆகாரம் சீராக இருக்க வேண்டும். காரமான உணவு வகைகளை தவிர்க்க பாருங்கள். இறை வழிபாட்டினால் வளர்ச்சி காண வேண்டிய நாளாக இருக்கும். வீண் அலைச்சலையும் செலவையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று
கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைகளும் இருக்காது. சுமூகமான உறவை ஏற்பட்டுக்கூடும். கைமாதாக பணக்கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் பணம் கடன் வாங்க வேண்டாம். கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்று அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். இன்பங்களும் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. நிதி நெருக்கடிகளையும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொட்டிவிட்டும். தாராள தன வரவு கண்டிப்பாக இருக்குங்க. அரசு வழி சலுகையும் கண்டிப்பாக கிட்டும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பெண்ணணியாக விளங்க கொடுங்க. வீடு இடம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய திறமையான செயல்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். உங்களுக்கு சேமிப்பும் இன்று அதிகரிக்க கொடுங்க. விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றங்கள் ஏற்பட்டு சரியாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பணியாட்களால் பொருள் நஷ்டம் கொஞ்சம் ஏற்பட்டும். அதனால் பணியாட்களை நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அவரிடம் தன்மையாக பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள், அது போதும். பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை எடுத்து நடத்துவீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடனில் ஒரு பகுதியும் அடைபட்டு விடுவீர்கள். ஆடம்பர பொருட்கள் மீதும் ஆர்வம் செல்லக்கூடும். பெண்கள் என்று மனதளவில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். காதல் போன்ற விஷயங்களை குழப்பம் அடைய வேண்டாம். உடைய காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட்டு ஏதேனும் வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சக மாணவருடன் விளையாடும் பொழுது கவனம் வேண்டும். பொறுமையாக விளையாடி வர வேண்டும். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க பாருங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ப்ரௌன் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று செய்யும் செயல்கள் சிறப்பாக இருக்குங்க. இன்பங்கள் தேடி வரக்கூடுங்க. இல்லத்திற்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். என்று வீடு இடம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பூசம் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடுங்க. புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். தனபருவம் சீராக வந்து கொண்டிருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்குங்க. பொது காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். தொழில் வியாபாரம் சீராக நடந்து கொண்டிருக்கும். எடுத்த முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சேமிப்பு கொஞ்சம் குறையுங்க. செலவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அரசு வழி சலுகையும் கண்டிப்பாக கிட்டும். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடிவிடுங்க. தொழிலில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். புதிய பணிகளில் ஈடுபட்டு தனது வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். ஆர்வமுடன் பணிகளில் நீங்கள் ஈடுபட முடியும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் கிட்டும். வழக்குகள் சாதகமான பலனையும் கொடுக்குங்க. ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை இப்பொழுது பெற முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவரிடம் ஆலோசனை செய்வது மிக நல்லது. புது புது விஷயங்கள் வரும் பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் ஆலோசனை செய்து எதையும் செய்யுங்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் இருக்குங்க. பொது காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பெண்கள் குடும்பத்தை அற்புதமாக எடுத்து நடத்துவீர்கள். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை கூட ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். சிரித்த முகத்துடனே காணப்படுவீர்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். காதலில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதல் அடுத்த கட்ட பயணத்திற்கு தான் செல்கின்றது. திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கள். நல்ல முடிவு கிடைக்கக்கூடும். என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். ஆசிரியர்கள் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். கல்வித்துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடுங்க. விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பதை தவறவிடாமல் படிக்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும்
கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் மகம். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூட்டும், சில காரியங்கள் வீண் அலைச்சல் ஏற்படுத்தும், வழக்குகள் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்குங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை ஆர்வம் செல்லக்கூடும். பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க பாருங்கள் என்று கூடுதல் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். போரும் இறை வழிபாட்டில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்களில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறப்புகள் வழியில் கூட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடி விடுங்க. அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழல் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டு மழையில் இன்று நனைய கூடுங்க. உத்திரம் மனம் இன்று அமைதி நிலையை அடையக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சிரமம் இல்லாத சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை இன்று பெற முடியும். நிர்வாக சீர்கேடுகளையும் தவிர்த்து விட முடியும். காதலும் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி விடுங்க. பொறுமை ஜெயிக்கும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையுடன் இன்று காரியங்கள் ஈடுபடுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் பொழுது ஒப்பந்தங்களை நன்கு படித்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லதுங்க. கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்று எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கிக் கொள்வீர்கள். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாக கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் கொஞ்சம் உண்டாகும். வீட்டில் கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். பயணங்களின் பொழுது உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறிவிட்டோம். வாகன யோகம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு கண்டிப்பாக காணப்படும். நிம்மதி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்று பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய அளவு தொல்லை இருக்காதுங்க. உடைய காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். அவசரம் மட்டும் எதிலும் பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாள். மாணவர்களுக்கு கல்வி மீது அக்கறை ஏற்படக்கூடுங்க. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று சிறப்பான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். படு வேகமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். ஊக்கத்துடன் இன்று காணப்படுவீர்கள். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். அஸ்தம் என்று மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லாவற்றையும் இன்று வேகம் கொடிவிடும். நினைத்ததையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பேச்சை மட்டும் குறைத்து கொண்டு கண்ணும் கருத்துமாக காரியங்களை ஈடுபடுங்கள். அது போதுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சித்திரை சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்குங்க. இனிமை கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வியாபாரம் தொடர்பான சுணக்க நிலை கண்டிப்பாக மாறிவிட்டோம். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாக்குங்க. குடும்பத்திடம் பேசி முடிவுக்கு வருவது நல்லது. பொறுமை ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்க நினைத்தது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். துலாம் துலாம் ராசினியர்கள், என்று மகிழ்ச்சிக்கு கண்டிப்பாக குறைவிருக்காது. நினைத்ததை முடித்து சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். நிம்மதி காணும் நாள் என்றே சொல்ல முடியும். நேசிக்கும் நண்பர்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை கொஞ்சம் இருக்கும். உத்தியோக உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த நோயும் நீங்கிவிடக்கூடும். எதிர்ப்புகள் விலகி சென்று விடுங்க. தொழில் வியாபார போட்டிகள் விலகி சென்று விடும். மற்றவர்களால் ஏற்பட்ட பழி சொல் கண்டிப்பாக நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்பட்டு பின்ன சரியாக கூட்டும். முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு இன்றி எடுக்க முடியுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. துலாம் ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதிய உத்தியோகம் அமையக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு வாகன யோகம் கூட இருக்குங்க. அதே போல முன்னோர்கள் சொத்துக்கள் கையில் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. தாய் வீட்டு சீதனம் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் போன்ற விஷயங்கள்ல நிம்மதி குறைவு கொஞ்சம் ஏற்படும். காதலில் மட்டும் முடிவெடுக்கும் பொழுது அவசரம் வேண்டாம். பொறுமையுடன் செயல்பட்டு பாருங்கள். இன்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக எதையும் கையாள வேண்டும். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் காத்திருக்க கூட்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்ன நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. உத்தியோக உயர்வும் இன்று உண்டாக கூட்டும். நினைத்ததை கண்டிப்பாக முடித்து சாதனை படைக்க முடியுங்க. நிம்மதி காணும் நாளாக இருக்க கூட்டுங்க. வியாபார போட்டிகளும் விலகி சென்றுவிடும். மற்றவரிடம் ஏற்பட்ட கருத்து வெற்றுமை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சுவாதி, இன்று எதிர்ப்புகள் விலகி செல்லும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். காரியங்கள் மிக கவனமாக செய்து முடிக்க முடியும். பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு கிடைக்குங்க. வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விசாகம், இன்று திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கிவிடும். உத்தியோக உயர்வு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது. பொது காரியங்களை உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லுங்க. தங்கு தடையின்றி பணிகளை செய்ய முடியும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று வியாபார ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். எடுத்த காரியத்தை மிகவும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலன் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்த மாட்டீர்கள். அன்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் அருளால் அற்புதம் நிகழக்கூடுங்க. அன்புடன் இன்று காரியங்களை எதிர்கொள்ள முடியுங்க. நட்புடனும் இன்று கண்டிப்பாக பழக முடியுங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நிர்வாக சீர்கேடுகளை தவிர்த்து விடுவீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இந்த நாள் இனி நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. கடன் பாக்கிகளையும் நாசுக்காக பேசி வசூல் செய்துவிட முடியுங்க. பழைய நினைவுகளை மூழ்கி காணப்படுவீர்கள். பழைய விஷயங்களில் ஆர்வம் கூடிவிடும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு வகையிலும் உங்களுக்கு புகழ் உண்டாக கூட்டும். சொத்துக்களை கவனமாக பார்த்துக் கொள்வது மிக நல்லது. 300 சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். தாய் வழி உறவுகள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடும். பண வரவு ஓரளவு இருக்கும் என்றே சொல்லலாம். விருந்து சுபன காரியங்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ள முடியும். மன மகிழ்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பொண்ணும் பொருளும் சேரும் என்றே விருச்சிக ராசினியர்களுக்கு சொல்ல முடியும். இன்று பெண்களுக்கு கண்டிப்பாக கையில் காசு பணம் பொருளும். தெய்வீக நம்பிக்கை கூடிவிடும். காரியங்கள் கை கூடிவிடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட்டுவிடும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கன்னி பெண்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடந்தேறக்கூட்டும். காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் மட்டும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் அணுக பாருங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் அற்புதமாக பேசி காரியங்களை சாதிக்க முடியுங்க. கல்வி பற்றிய தொடர்பை விரிவுபடுத்த முடியுங்க. உயர்கல்வியில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. பிடித்தமான கல்வி சேர்க்கையும் இன்று ஏற்பட கூட்டுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம். என்ற உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட்டுவிடும். இனத்தார் பகையும் கண்டிப்பாக மாறிவிடும். எதிரிகள் கண்டிப்பாக விலகி சென்று விடுவார்கள். கடன் பாக்கிகளை நாசுக்காக பேசி வசூல் செய்துவிட முடியும். என்று பண வரவு
கண்டிப்பாக சீராக இருக்க கொடுங்க. அனுஷம், கோவில் குளங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். நாசுக்காக பேசி காரியங்களையும் சாதித்து விட முடியும். தேக பொலிவு கூடுங்க, முக கவர்ச்சி ஏற்பட கூடுங்க. கேட்டை பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருந்து சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். நல்ல உறக்கம் இன்று ஏற்பட கூட்டும். உடல் ஆரோக்கியமும் சீர்பட கூட்டும். சொத்துக்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தாய் விட்டு சிதனம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நன்மைகள் உங்களை தேடி வர கூடுங்க. தனுசு, தனுசு ராசினியர்கள், இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட்டுவிடும். தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற கொடுங்க. நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. தகராறுகள் பிரச்சனைகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பிரியமான சிலரிடம் யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாக்கக்கூடும். மறதியால் அவதிகளுக்கு ஆட்பட நேரி இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட கொடுங்க. இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூட்டும். சுபகாரிய கொண்டாட்டங்களும் நடக்கக்கூட்டும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூட்டும். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படுங்க. இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. தனுசு ராசினியர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் மனதளவில் நிம்மதி கொள்வீர்கள். பிள்ளைகளாலும் நிம்மதி கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் மகிழ்ச்சியாக பொழுதி கழிப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தனுசு ராசினியர்களுக்கு வெற்றி ஏற்படும். கடந்த கால காதல் கூட மீண்டும் கை கூட கூட்டுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பற்றிய தெளிவு ஏற்பட கூட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வரங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கூட்டுங்க. நல்லவர்களின் சேர்க்கை என்று ஏற்பட்டு கூட்டும். தைரியமாக சில முடிவுகள் எடுக்க முடியுங்க. சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க கூட்டுங்க. போராடும் இனிய பயணங்கள் சென்று வருவீர்கள். காரியங்கள் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சனீஸ்வரன் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கின்றது. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கூட்டும். உத்திராடம் மனோ தைரியம் இன்று ஏற்பட கூட்டும். காரியங்களும் அற்புதமாக நடக்க கூட்டும். சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்பட கூட்டும். தடைகளும் தாமதங்களும் விலகி செல்ல கூட்டும். மறதியால் கொஞ்சம் அவதிப்பட வேண்டியிருக்கும். எடுத்த பொருளை வேறு எங்கேயே வைத்து தேடிக்கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ள பாருங்கள். மகரம், மகரம் ராசினியர்கள், இன்று தொலைநோக்கு பார்வையுடன் தனது பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பாக பயணங்களும் செல்ல வேண்டியிருக்கோங்க. சேமிப்பு உயரும் நாள் என்று சொல்ல முடியும். புத்தி கூர்மையும் இன்று கண்டிப்பாக வெளிப்பட கூட்டும். தேசப்பற்று மிக்கவரின் பாச பிணைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி மகிழ்வீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கட்டிடம் கட்டும் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓரளவு நல்ல பலன்களை இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்லவைகள் நடக்க கூட்டுங்க. இறை அருளும் தெய்வீக நம்பிக்கையும் கண்டிப்பாக கூட்டும். உங்கள் திறமையில் இருந்து வந்த பெண் தங்கிய நிலை கண்டிப்பாக மாறிவிடுங்க. இனி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்று பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்துவிட முடியும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல பெயரையும் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். தடைப்பட்ட முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமண வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் கூட இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சந்தோஷ செய்திகள் வரக்கூடும். கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக செயல்பட வேண்டும். கல்வியில் உங்களுக்கு நல்ல இடம் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தாலே கல்வியில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட கூட்டும்.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இந்த நாள் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை திறனும் என்று அதிகரிக்க கொடுங்க. தேச பற்றும் என்று அதிகரிக்க கொடுங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சேமிப்பு உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். திருபோணம், நல்ல விஷயங்கள் காது கிணிய வரக்கூடுங்க. காலையிலேயே கலகலப்புடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கை என்று உருவாகக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வீடு கட்டும் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல எண்ணத்துடன் நின்று அனைவரிடமும் பழகிவீர்கள். அவிட்டம் என்று மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆர்வமுடன் பணிகளை நீங்கள் ஈடுபட முடியும். கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் மீண்டும் அதனை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக கூட்டும். தாய் வீட்டு சேதனம் கிடைக்க பெறுவீர்கள். தொந்தரவுகள் நீங்கி நிம்மதியும் பெறுவீர்கள். கும்பம், கும்பம் ராசி நேயர்கள், என்று மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகத்துவமான நாளாகவும் இருக்கக்கூட்டும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூட்டும். தேவைகளும் பூர்த்தியாக கூட்டும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களை எப்படியும் இன்று சாதித்து காட்டுவீர்கள். விரும்பியபடி எல்லாம் நல்லதாகவே நடக்க கூட்டுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்க கூட்டுங்க. உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். சந்தர்ப்பங்களை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் ஏற்பட்ட கூட்டும். கூடுதலாக இன்று தனது பணிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சக நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், அனைவரும் உங்களுக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள். கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். பொருள் ரீதியாக சில வரவுகளும் இன்று இருக்கக்கூட்டுங்க. தாய் வீட்டு சீதனம் கிடைக்கக்கூட்டும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூட்டும். கடனில் ஒரு பகுதி அடைப்பட்டுவிட்டும் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூட்டும். பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூட்டும். பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். முகப்பொலிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டு கூட்டும். காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக முடிவெடுக்க முடியுங்க. உடைய காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். காதலை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு தெய்வீக அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது. கல்விக்கான தேவைகள் பூர்த்தியாக கூட்டும். கல்விக்கான செலவுகளும் சரி கட்டிவிட முடியும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சக மாணவர்களின் உதவியும் கிடைக்குங்க. கூடுதலாக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இல்லையில் இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இரு நிறமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்ற காரியத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேக வேகமாக பணிகளிலும் எதிர்கொள்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. கலகலப்பான சூழலும் இன்று ஏற்பட்டு கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். பொருளாதாரம் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயர்வான இடத்திற்கு செல்ல கூட்டும். சதயம் சந்தர்ப்பங்களை அற்புதமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சாதித்து காட்டுவீர்கள். நினைத்ததையும் முடித்து காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். பொண்ணும் பொருளும் சேர்க்கை ஏற்பட்டு கூட்டும். குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி ஏற்பட்டு கூட்டும். போராட்டாத்தி நல்ல செயல்களை செய்து கண்டிப்பாக பாராட்டுகளை பெறுவீர்கள். பொருள் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. கலைத்துறையில் முன்னேற்றமான சூழல் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படக்கூடும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கூட்டும். நினைத்ததையும் கண்டிப்பாக சாதித்து விட முடியுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்பட்டு கூட்டுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையக்கூட்டும். அதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூட்டும். குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். மீனும், மீனும் ராசி நேயர்கள், என்று பண தேவைகள் கண்டிப்பாக ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. நட்பிடம் கொஞ்சம் நீங்கள் பெருமையை நிலைநாட்டுவீர்கள். நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பகை உண்டாகக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது.
சந்திராஷ்டம் இன்னும் முடியிறீங்க, கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் பணிவாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளுங்கள். கோபங்கள் யாரின் மீதும் கொள்ள வேண்டாம். தனிவாக பேசுவது ரொம்ப நல்லது, மனசுக்குள்ள புதிய சிந்தனை உருவாக்கும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கோங்க. ஆதாயம் சீராக வந்து கொண்டிருக்கும். வேலை வாய்ப்புகளை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் இன்று கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அக்கறையுடன் அனைவரிடமும் செயல்படுவது நல்லது. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு கூட்டும். உங்களது திறமையான செயல்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடைய சேமிப்பு மட்டும் கொஞ்சம் குறையுங்க. சேமிப்பை ஈடுகட்டுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் எழுத்து போட வேண்டாம். யாருக்கும் உதவிகள் எதுவும் செய்ய வேண்டாம். சந்திராஷ்டம் முடியட்டும், பெண்ணு நாம எதையும் செய்து கொள்ளலாம். அதுவரைக்கும் அவசரப்பட வேண்டாம். சில காரியங்கள் விருப்பத்திற்கு மாறாகத்தான் நடக்குங்க. அதனை பற்றி கவலைப்பட வேண்டாம். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்கள்ல உங்களுக்கு காலதாமதம் ஏற்படக்கூடும். வாகனத்தை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்குங்கள். வேகம் வேண்டாம். தொழில் முறை பயணங்கள் செல்லும் பொழுது கூட கவனங்கள் இருக்கட்டும். ஞாபகம் மறதி கொஞ்சம் வெளிப்படக்கூடும். வியாபார தொடர்புகளை நீங்க விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கும். அதே போல பணி ஆட்களால் இன்று பொருள் நஷ்டம் கூட கொஞ்சம் வரக்கூடும். பார்த்துக்கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். இன்று பெண்கள் மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசித்து எதையும் செயல்படுத்த வேண்டும். எதிலும் அவசரம் என்பது இருக்கக்கூடாது. பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒருவித கவலைகள் வந்து செல்லக்கூடும். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல குழப்பம் அடைவீர்கள். காதலை நீங்கள் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுத்து தான் கொள்ள வேண்டும். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சக மாணவரிடம் விளையாடும் பொழுது மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். நட்புடன் விளையாட பாருங்கள். யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். மாணவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது கல்விக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே சின்னதாக குழப்பங்கள் ஏற்பட கூடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. தனித்து செயல்பட்டது கூட கண்டிப்பாக வெற்றிகரமாக அமைய கொடுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் இறங்க வேண்டாம். யோசித்து எதையும் செயல்படுத்த பாருங்கள். யோசித்து எதையும் பேச பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி, கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கவனமாக நீங்கள் பேச வேண்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தைரியமாக எதையும் செய்யுங்கள். எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கும். பொறுமையுடன் செயல்படுங்கள். அது போதுங்க. ரேவதி, இந்த நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும். தைரியமாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டும். எதிலும் அவசரம் என்பது மட்டும் இருக்கவே கூடாது. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். முக்கிய முடிவில் எடுக்கும்பொழுது பெரியவரிடம் கேட்டு எடுக்க பாருங்கள். முகத்தில் ஒரு விதமான கவலைகள் தோன்றுங்க. தயவு செய்து எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்புங்கள். அது போலவே நடக்குங்க. என்ன ஒன்று, சந்திராஷ்டம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.